गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। यो नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोदकस्ततितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत् तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाट्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणाद् भवेत्। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। मुकुंदमालयोड 26வது ஸ்லோகத்துல எப்பவும் அவன் நாமத்தையே உரைக்கணும். அவன் நாமம் மட்டுமே நமக்கு நல்ல கதியை கொடுக்க கூடியது. நாம எத்தனையோ விஷயங்களை பிரார்த்தனை பண்ணலாம், ஆனா சாஸ்வதமா பிரார்த்தனை பண்ணக்கூடியது அவனுடைய கமல சரணங்களையே. அதனால அவனையே பிரார்த்தனை பண்ணி அவனையே அடையணும் அப்படின்ற மிக உயர்வான தத்துவத்தை குலசேகர ஆழ்வார் நமக்கு எடுத்துரைத்தார். இன்றைய தினம் 27வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கலாம். மஜ்ஜன்மனஃபலமிதம் மதுகைட்டபாரே மத்ப்ரார்த்தனீய மதனுக்ரஹ ஏஷயேவ त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति माम् स्मर लोकनाथ। இந்த ஸ்லோகத்துல தாசிய பாவம் தான் சிறந்தது அப்படிங்கற கருத்தை எடுத்துரைக்கிறார் குலசேகர ஆழ்வார். அவர் பிரார்த்தனை பண்றார், இந்த ஜென்மத்துல எனக்கு நீ ஏதாவது அனுகிரகம் செய்யணும்னா இத மட்டும் செய். மத் ஜென்மன ஃபலம் இதம் மதுகைட்டபாரே, மதுகைட்டபர்களை சம்ஹாரம் பண்ணின கிருஷ்ணா எனக்கு இந்த ஜென்மத்தினுடைய பலனை நீ கொடுக்கணும்னா மத் ஜென்மன ஃபலம் இதம். இப்ப நான் கேட்க போறதுதான் இந்த ஜென்மத்தினுடைய பலனா இருக்க போறது. மத் பிரார்த்தனீய மத் அனுகிரக ஏஷேவ, உன்னை இவ்வளவு நாள் பிரார்த்தனை பண்ணினதில்ல இதுதான்
எனக்கு நீ தரக்கூடிய அனுகிரகமா இருக்க போறது, எனக்கு நீ தரக்கூடிய பலனாக இருக்க போறது, இதை தவிர மீதி எதுவுமே எனக்கு தராத அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். எந்த விஷயத்தை அப்படி கேட்கிறார்? துவத் பிரித்திய பிரித்திய பரிச்சாரக பிரித்திய பிரித்திய பிரித்தியசிய பிரித்திய இத்தி மாம் ஸ்மர லோகநாத. ஹே நாதா, நீ என்னை ஸ்மரிக்கணும். நீ என்னை ஸ்மரித்தால்தான் அந்த ஞானத்தினால நீ என்னை ஸ்மரிக்கிறன்ற அந்த ஒரு க்ஷணத்தில் நான் உன்னை ஸ்மரிக்க முடியும். அதனால் எனக்கு உன்னுடைய ஸ்மரணை ஏற்படும். அதனால் நீ என்னை ஸ்மரித்து கொண்டே இருக்கணும். நீ எப்பவும் என்னையே நினைச்சுன்னு இருக்கணும். ஆனால் யாரா நினைக்கணும்? என்னுடைய பக்தன்னு நினைக்காத, உன்னுடைய அடியாருக்கு 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 அடியார். ஏழு தலைமுறை சொல்லிட்டு வர்றார். இவ்வளவு அடியாருக்கு அடியாருக்கு அடியாரா என்னை நீ ஸ்மரணை பண்ணினா போதும், அதுவே மிகச்சிறந்த பாக்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னை நீ நினைக்கணும், ஆனால் நேரடியா பக்தனா நினைக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய பக்தனுடைய பக்தனா, ஒரு தாசனா, ஒரு சிஷ்யனா என்னை நீ நினைச்சா போதும், அதுவே மிகச்சிறந்த பாக்யம். ஏன் அப்படி நினைக்கணும்? நேரடியாவே என் பக்தன் இவன் அப்படின்னு அவர் சொல்லிட்டா போதுமே. எதுக்காக நம்ம பக்தனுடைய பக்தனாக இருக்கணும்? நம்ம ஒரு பெரிய ஒருத்தர்கிட்ட போகிறோம், ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கிட்ட. அவரை நமக்கு தெரியும், நம்மளோட ஸ்கூலில் படித்தவான்னு வச்சுப்போமே. அவர்கிட்ட போகும்போது நான் உங்களோட ஸ்கூலில் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த உதவி செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்டால் அவர் பண்ணி கொடுப்பாரா? இதே அவரோடையே உத்தியோகத்தில் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவரும் நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் எனக்கு இவரோட கொஞ்சம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கோல அப்படின்னு கேட்டானா, அந்த காரியமானது இன்னும் சுலபமாக முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு சிவாரிசு வேணும் அப்படின்னா, நான் உன் பக்தன், நான் உன் நடிவை அப்படின்னு பகவான் முன்னாடி போய் நின்னானா, எந்த ஒரு இன்டர்வியூ வந்தாலும் ஒரு சோர்ஸ் கேட்குறா இல்லையா? யாராவது ஒருத்தர்கிட்ட நாங்கள் கால் பண்ணி கேட்கணும், நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறா இல்லையா? அந்த மாதிரி பகவானுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் தேவையாம், பகவானுக்கும் ஒரு சிவாரசு தேவையாம். அதுதான் பகவானுடைய பக்தர்கள். பகவானுடைய பக்தர்கள் எப்பேற்பட்டவர்னு பகவானுக்கு தெரியும் இல்லையா? அதனால் பக்தனுடைய பக்தனாக நம்ம ஆகிட்டோம் அப்படின்னா, அதுவே மிக சுலபமான பாதையாம் நம் பகவான் அடையிறதுக்கு. அதோட மட்டும் இல்லாமல் பக்தர்கள் ஞானிகளாக இருப்பா. அந்த பக்தர்கள் எல்லாரும் சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தக வசந்தவத்து லோகஹித்தம் சரந்த தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அஹைத்துனான் அந்யானப்பி தாரயந்த. இது நம்ம நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கோம். ஆனாலும் மகானாகியவர்கள் தானே இந்த சம்சாரமான சாகரத்தை கடந்தவா, ஆனால் தன்னோட கூட சேர்ந்து எத்தனையோ அஹைத்துனான் அந்யானப்பி தாரயந்த, யாரெல்லாம் கதி இல்லாமல் இருக்காளோ அவளை எல்லாம் கூட சேர்ந்து பகவானிடத்தில் அழைச்சிட்டு போகிறதுக்காக தானே இவெல்லாம் அவதாரமே பண்ணுறான். அதனால் அப்பேற்பட்ட பக்தனுடைய பக்தனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, பகவான் கண்டிப்பாக பக்தனை கைவிட மாட்டார், பக்தனை தூக்கின்றுவார். அந்த பக்தனோட பக்தனாக நம்ம இருக்கிறதுனால, அந்த பக்தனோட காலை நம்ம பிடிச்சின்ருக்கோம்ன்றதுனால, பகவான் கை கொடுத்து தூக்கும்போது நம்மளும் அவளோடையே கூட சேர்ந்து பகவான்கிட்ட வந்துடலாம் அப்படின்றது ஒரு தாத்பரியம். இன்னொரு ஒரு தாத்பரியம், நமக்கு ஒரு விஷயம் கற்றுக்கணும், ஒரு சப்ஜெக்ட் கற்றுக்கணும்னு வச்சுப்போமே. புஸ்தகத்தில் எல்லாத்தையுமே விளாவரியாக விளக்கமாக சொல்லிட்டான், அதை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு ஒரு 50% தான் புரியும். அதுக்கப்புறமா இருக்கிறதுலாம் இவ்வளோதான் அவன் சொல்லியிருக்கான், இதுதான், அதை நம்ம அப்படியே கற்றுக்குறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஒரு சுலபமான மார்க்கம் இருக்குது. புஸ்தகம் கையில் இருக்குது, அதை எடுத்து விளக்கிறதுக்கு ஒரு குருநாதர் இருக்கார். அந்த குரு கிட்ட போய் நம்ம கத்துண்டோம் அப்படின்னா 90% 95% நமக்கு புரியும் இல்லையா? என்னதான் சொல்ல வரா, அந்த புஸ்தகத்தில் என்னதான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது இல்லையா? அந்த மாதிரி நானும் பக்தன், நானும் நடிமை அப்படின்னு பகவான் கிட்ட போக போக போக, பகவான் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு நித்தியமும் பூஜை பண்ண சொல்லியிருக்கா, நித்தியமும் புஷ்பம் சமர்ப்பிக்க சொல்லியிருக்கா, நித்தியமும் ஆராதனை பண்ண சொல்லியிருக்கா, அதனால நான் ஆராதனை பண்ணுறேன் அப்படின்னு மட்டும்தான் நம்மளுடைய புத்தியானது இருக்குமாம், நம்மளுடைய மனசானது இருக்குமாம். ஆனால் நமக்கு எப்போ பக்குவம் வருமாம்? ஒரு குருநாதர் மூலியமாக போய் ஏன் நித்தியமும் பூஜை பண்ணுறோம்,
ஏன் அவனுடைய நாமத்தை சொல்றோம், ஏன் அவனுடைய திவ்யமங்கள மூர்த்தியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் எப்போ அவர் விளக்கறாரோ அப்போதானே நமக்கு இன்னும் ஞானம் பிறக்கும். பகவத்கீதையிலேயே தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்திதே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பக்தாள் எல்லாருமே ஸ்வயமே ஞானியாக இருக்கக்கூடியவ. அவ பக்தி பண்ணி 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 அதிலேயே ஊறி போனதுனால அவளே ஞானியாக இருக்கா. பகவானை பற்றி எல்லா ஞானமும் இவாளுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட அடியார்களை நம்ம பற்றினோம் அப்படின்னா அவளுக்கு சேவை பண்ணுறதுனாலேயே தக்க சமயத்தில் நமக்கு என்ன ஞானம் கிடைக்கணுமோ அந்த ஞானத்தை அந்த குருநாதரே கொடுத்துருவார். அந்த குருநாதருக்கு சேவை பண்ணினா மட்டும் போதும். தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா, சேவையினாலேயே உனக்கு எல்லா ஞானமும் உபதேக்ஷந்தி தே, அவளே உனக்கு உபதேசம் பண்ணுவா அப்படின்னு கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே சொல்கிறார். அதனால் ஒரு குருநாதர் மூலியமாக நம்ம போனோம் அப்படின்னா ஞானம் நமக்கு இன்னும் வளரும் அப்படின்றதுனால தான் ஒரு குருநாதரை பற்றுறோம், அந்த தாசனை நம்ம பற்றுறோம். இன்னொன்று, நான் பகவானுடைய பக்தன், நான் பகவானுடைய தாசன் அப்படின்னு சொல்கிறத விட அடியேன் ராமானுஜ தாசன் அப்படின்னு சொன்னோம்னா பகவானுடைய புண்டரீக காட்சம் இன்னும் மலரும். அவனுடைய கருணையை நம்ம மேலே இன்னும் பொழிய ஆரம்பிப்பானாம். ஏன்னா ராமானுஜர் மேலே அவருக்கு அவ்வளோ பிரீத்தி. அதனால தான் ராமானுஜனுடைய தாசனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பகவான்கிட்ட நம்ம விண்ணப்பிக்கிறோம். ஒரு தாசனுடைய தாசனாக இருக்கோம் அப்படின்னா பகவானுடைய தாசனாக இருந்தாலே நமக்கு பணிவு வந்துடும், நான் அப்படின்ற அகங்காரம் நீங்கிடும். முந்தின ஸ்லோகங்கள்லேயே பத்தேன அஞ்சலினா நத்தேன சிரசா காத்ரை சரோமோத்கமைஹி அப்படின்னு நமஸ்காரம் செய்யணும். எப்பவும் அவனுடைய கமல சரணங்கள்லேயே நம்மளுடைய சிரஸ் இருக்கணும். அஞ்சலி முத்திரையோடையே நம்ம இருந்துட்டு பணிவாக இருக்கணும் அப்படின்னு முந்தின ஸ்லோகத்திலேயே எடுத்துரைத்தார் குலசேகராழ்வார். இந்த ஸ்லோகத்திலையும் நம்ம பணிவாக இருக்கலாம், பகவானுடைய பக்தனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு தன்னையே அறியாமல் அகங்காரம் நீங்கி பணிவு கிடைக்கும். வித்யா வினய சம்பன்னே அப்படின்ற வினயம் கிடைக்கும். இதே ஒரு பக்தன் அவனுடைய பக்தனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்னும் பணிவு ஜாஸ்தியாகும், வினயம் இன்னும் ஜாஸ்தியாகுமாம். அதனால் ஒரு பக்தனுடைய பக்தனாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துரைக்கிறார். இதை எல்லாத்தையும் விட முக்கியமாக ஒரு காரணம் இருக்கிறது. ஆதி புராணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே சொல்கிறார், ஏமே பக்த ஜனா பார்த்த நமே பக்தாக ச தே ஜனாக மத் பக்தானாம் ச ஏ பக்தாக தேமே பக்ததமா மதாக. யார் ஒருவன் என்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்லிண்டு எல்லா இடத்துக்கும் போயின்ட்டுருக்கானோ அவன் என் பக்தன் கிடையாது. யார் ஒருவன் உண்மையாகவே என்னுடைய பக்தன் ஆகணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு ஞானம் பிறந்து அந்த பக்குவம் பிறக்கணும்னா அவன் என்னுடைய பக்தனுடைய பக்தனாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவன் என்னுடைய பக்தன் ஆவான் அப்படின்னு ஆதி புராணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே சொல்கிறார். இதுலேருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம், தாசிய பாவம்தான் இருக்கிறதுக்குள்ளேயே மிகவும் சிறந்த மார்க்கம். அந்த தாசனுக்கு தாசனுக்கு தாசனாக நம்ம இருக்கும்போது நமக்கு எல்லா விதமான ஞானமும் பிறந்து பக்தியும் பிறந்து நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும், பனி போல விலகிடும். அதனால் நம்ம சுலபமாக அவனை நோக்கி போகலாம். நம்ம பற்றி இருக்கக்கூடிய தாசனே அந்த பக்தனே நம்மளை கைப்பிடிச்சு பகவான்கிட்ட கூட்டிகிட்டு போவார் அப்படின்றது தான் இன்றைய ஸ்லோகத்தினுடைய தத்துவம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஆழ்வார் திருவடிகளே சரண்.